அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்றைய தினம் 13/8/2023 ஆடி மாத கடைசி ஞாயிறு அன்று நாம கட்டாயமா வீட்டில் இந்த ஒரு சில விஷயங்கள், ஒரு சில மாற்றங்கள் நாம செய்வதன் மூலமா நம்மளுடைய வாழ்க்கை அசுர வளர்ச்சி ஏற்படும். எனக்கு தாந்திரிகம் மாந்திரிகத்துல நம்பிக்கை இருக்குது, அதன் மூலமா நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் நடக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் செய்வதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கை திசையே திரும்பிடும். இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்த எல்லா விஷயங்களும் தடை நீங்கி உங்களுடைய வாழ்க்கை அசுர வளர்ச்சி ஏற்படும். இந்த ஒரு பரிகாரம் நம்ம செய்வதன் மூலமா நம்மளுடைய வீட்டுல என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா, சகல காரியங்களும் நடக்கும், காரிய தடைகள் நீங்கும், சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும், கந்திருஷ்டி போட்டி பொறாமை அப்படின்னு எதுவுமே இருக்காது, வறுமை அப்படின்ற ஒரு வார்த்தையே உங்களுடைய வாழ்க்கையில கேள்வியே பட மாட்டீங்க. நல்ல செல்வ செழிப்போடு, நல்ல பண வரவோடு உங்களோட வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்யோன்யம் இருக்கும். இப்ப இந்த பரிகாரம் பண்றதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, சிறை அப்படின்னு சொல்லக்கூடிய கொட்டாங்குச்சி. சில பேருக்கு எனக்கு இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு சில பரிகாரங்கள் இப்படிதான் செய்யணும் அப்படின்னா அப்படி மட்டும்தான் செஞ்சாகணும். அதனால சிரட்டை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே அத்தியாவசியமா வாங்கி வச்சுக்கணும். இது ஒன்றும் கிடைக்காத பொருள்லாம் கிடையாது, எல்லாருக்குமே ஈஸியாவே கிடைக்கும். இப்போ இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா, காலையில எழுந்த உடனே பக்கெட் தண்ணீர்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு அல்லது ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை எடுத்து அந்த பக்கெட் தண்ணீர்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தண்ணீர்ல நீங்க குளிக்கணும். எதற்காக அப்படின்னா, இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். முதல்ல நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே வெளியேறினாதான் நாம ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட, நம்பிக்கையோட, எந்த ஒரு தீய எண்ணங்களோ அல்லது நெகட்டிவான சிந்தனைகளோடு நாம செய்ய மாட்டோம். நான் இந்த இடத்துல தீய எண்ணங்கள் அப்படின்னு சொல்றது எதிர்மறையான எண்ணங்கள், அதாவது நடக்காது, இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்களை பத்தி சொல்றேன். இப்போ சிரட்டையோட அடிப்பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா கூர்மையா இருக்கும், அதனால அதை பேலன்ஸ்டா நிக்க வைக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன பவுல் மாதிரி, ஒரு சாசர் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி அதுல வச்சு ஸ்டாண்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிரட்டையை வச்சதுக்கு அப்புறமா நீங்க அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல்லாம் போடணும். இந்த கருப்பு எள்ளு எந்த கிரகத்துக்கு உரியது அப்படின்றது நம்ம நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். சனி பகவானுடைய அம்சம் பெற்ற ஒரு பொருள் தான் இந்த கருப்பு எள்ளு. ஒரு மனிதனோட வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள் பிரச்சனைகள் வருவதற்கு இந்த ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, அத்ராஷ்டம சனி, கண்ட சனி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் காரணம். சோ இதுல இருந்து தப்பிக்க முடியாது, ஆனா ஒரு சில பாதிப்புகள்ல இருந்து விடுபடவும், தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு அப்படின்ற மாதிரி பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாதவாறு இருக்கதான் இந்த எள்ளை நாம இப்ப பயன்படுத்துறோம். அடுத்ததா நாம இதுல சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா, 1 ரூபாய் நாணயம். இந்த 1 ரூபாய் நாணயத்தை எதற்காக வைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் பெற்று அவங்க மேல பாரத்தை போட்டு அவங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைய உணர்த்தி அதனுடைய வெளிப்பாடா இந்த 1 ரூபாய் நாணயத்தை அந்த எள்ளின் மீது வைக்கணும். இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணும்போது பெண்கள் தீட்டாக இருக்கக்கூடாது. பிறப்பு தீட்டு, மாதவிடாய் தீட்டு, இறப்பு தீட்டு இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. உங்களுக்கு பதிலாக உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஆம்பளைங்களை யாருன்னா பண்ணலாம். இப்ப அடுத்ததா இந்த சிரட்டையில வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா, கல்லுப்பு. கல்லுப்புக்கு பாத்தீங்க அப்படின்னா, எதிர்மறை சக்திகளை உள்ள இழுக்கவும் நேர்மறை சக்திகளை வெளிப்படுத்தும் ஆற்றலும் இருக்குது. அடுத்ததா கல்லுப்பு மகாலட்சுமி தேவியோட அம்சமாக பார்க்கப்படுது, அதனால இந்த பொருளை நாம ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்ததா நாம ஆட் பண்ண வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, 3 அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் தனிப்பட்ட விதமாக வைசிய சக்திகளும் ஆகர்ஷண சக்திகளும் இருக்குது. இப்போ இந்த பொருட்களை எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஆள் பகுதியில ஏதாவது ஒரு இடத்துல மறைவாக நீங்க எடுத்து வச்சிடணும். நீங்க செல்ஃப், கபோர்டு இந்த மாதிரி இடத்துல கூட மறைச்சு வைக்கலாம். இப்ப இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதை நீங்க பண்றீங்க அப்படின்னா, ஒரு வாரம் அப்படியே இருக்கட்டும், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில இதை வேணா நீங்க மாத்திருங்க. இந்த கல்லுப்பை மட்டும் தண்ணீர்ல கரைச்சிருங்க. மிச்சம் இருக்கக்கூடிய எள்ளு, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையுமே கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 1 ரூபாய் நாணயத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப இந்த பரிகாரத்தை பண்ணும் சமயத்துல இதை நீங்க எப்படி கையாளணும் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட, பாசிட்டிவான எண்ணங்களோட இதை நீங்க பின்பற்றணும்.
உங்களுடைய மனதிற்குள்ளேயே நெகட்டிவான அதாவது எதிர்மறையான எண்ணங்களோடு பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பலன் தராது. இதற்குன்னு குறிப்பிட்ட நேரம் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையில செய்வது நல்ல ஒரு உத்தமம். இதனால உங்களுக்கு நிறைய பவர்ஸ் வந்து கிடைக்கும். இந்த டைம்ல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இது ஆடி ஞாயிறன்று நீங்க தொடங்குறீங்க, அதனால எப்போ வேணாலும் இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். பண்ணக்கூடிய நேரம் வந்து ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டு மற்ற நேரங்களில் நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா கூட உடனே இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை ஒரு நாலு பேருக்கு சொன்னீங்க அப்படின்னா அதன் மூலமாக கூட உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். அதனால் தெரிஞ்சவங்களுக்கு, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் எந்த டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோ கால் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது. அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.